SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி December 20 முதல் 22 வரை. உத்தரப்பிரதேசத்தின் காசியில் உள்ள ஞானபாவி மசூதி தொடர்பான தொல்லியல் துறையின் ஆய்வறிக்கை வாரணாசியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது. இதன் அருகே ஞானபாவி மசூதி உள்ளது. இந்த மசூதி முகலாய அரசர் அவுரங்கசீப் காலத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலின் ஒரு பகுதி இடித்துவிட்டு கட்டப்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர். இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்த 5 பெண்கள் வாரணாசி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மசூதியில் ஆய்வு நடத்த உத்தரவிட்டது. ஆனால் இதற்கு மசூதி நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடியது. ஆனால் இந்த மனுவை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. எனவே மசூதி நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தை நாடியது. அங்கும் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதையடுத்து July 24 தொல்லியல் துறை தனது ஆய்வை தொடங்கியது. இந்த ஆய்வின் போது மசூதிக்குள் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆகவே விரிவான ஆய்வு நடத்த ஏதுவாக கூடுதல் அவகாசம் கோரி தொல்லியல் துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வாரணாசியில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஆய்வறிக்கை இன்று தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்த விசாரணை December 21 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.